அந்த அவுடிக்கு யார் ஆர் வின் பண்றதுன்றது நீங்க எல்லாருமே ஒரு டவுட்டா இருந்திருக்கு. இந்த 60,000 டாலர் சுத்தமே இல்ல வேற மாதிரி நினைக்கிறேன். இந்த பிரைஸ் ப்ரெசண்டாக போகும்போது எனக்கு தெரிஞ்சது ஒரு 60,000 மேலே பெறுமதியான ஒரு கார் உண்டு. மொன்ட்ரியாலேருந்து இன்றைக்கு இப்படியே வந்திருக்கிறோம். அடுத்த நாள் அந்த காரை எடுக்கிறதுக்காக வேண்டி வந்து வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறோம். அவையலோடு எல்லாம் கதைக்க போகிறோம். என்ன அவைய அனுபவம், அவையல் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோம்னு தெரியும். சின்ன விஷயம் இல்லை, ஒரு பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா விஜயா ஜுவல்லரின்ட்டு ஓனர் ரூபன் அண்ணா வந்து நிற்கிறார். அவர் தான் கொடுக்க போகிறார் அன்றைக்கான கிஃப்ட்டு. எனக்கே ஒரு மாதிரி நடுங்கிட்டு இருக்குது. அவைகளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கப்பட்டது அவையோட கதைச்சா மட்டும்தான் தெரியும். அதில் வெயிட் பண்ணிக்கணும். பெரிய ஃபேமிலியாகவே வந்திருக்கிறோம்னு நினைக்கிறேன். அவையும் ஒரு செலிப்ரேட் பண்ணுறதுக்காக வந்து வந்திருக்கோம். ஆனால் நிறைய பேர் அந்த டவுட்டாக இருந்திருக்கு, என்னடா விழுந்தது அந்த இடத்துல ஆள் இல்லையன்றது. இப்போ அதுக்கு அவர் கண்ணுக்கு முன்னாலே, எங்களோட கண்ணுக்கு முன்னாலேயே உங்களோட வீடியோ எல்லாம் லைவாக பார்ப்பீங்க. அதில் அந்த காரை ஒப்படைக்க போயினோம். அவையோட நாங்கள் அந்த ஒரு ரைடெல்லாம் போய் அவையோட கதைச்சு ஒரு ஃபன் ஒன்று பண்ணுவோம். வாங்க அப்படி போ. வணக்கம் அண்ணா. வணக்கம். இப்ப பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அந்த அவுடி கார் விஜயா ஜுவல்லரின் அந்த லக்கி வின்னர், அந்த அதிர்ஷ்டசாலியால் இவர் ரெண்டு பேரும் தான். அதுல யாருக்கு விஜயலட்சுமி பேர் என்று பாக்குதான். விஜயலட்சுமி, விஜயலட்சுமி என்ன ப்ராப்ளம், அவங்க தமிழ் கதைக்க மாட்டாங்க. ரைட், தமிழ் ஒண்ணுமே தெரியாது. ஓகே, அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன பண்ண போகிறோம்னா தமிழ் அண்ணன் கதை பேரா அவரோட கதைக்கு அப்புறம். நீங்கள் யார் இருக்கு? ஒய்ஃப், ஹஸ்பண்ட். ஹஸ்பண்ட் எங்கே இருந்து வரீங்க இப்போ நீங்கள்? நாங்கள் பிராம்ப்டன்லேயே. பிராம்ப்டன்லேயே? ஆமாம். பிராம்ப்டனா மொன்ட்ரியலா? பிராம்ப்டன். மொன்ட்ரியலுக்கு வேலைக்கு போயிட்டு. மொன்ட்ரியல் நின்றுங்க? நேற்று நேற்று போயிட்டாங்க. ஓகே, சாட்டர்டே போயிட்டு வந்துட்டாங்க சார். உங்களுக்கு என்ன பேர்? நாங்கள் பேர் பத்மநாதா. பத்மநாதா. அப்போ என்ன உங்களுக்கு இப்போ ஒரு சின்ன விஷயம் இல்லை, இது ஒரு பெரிய ஒரு விஷயம். ஆமாம். அவுடி கார்ன்றது எனக்கு தெரிஞ்சது 60,000 மேலே வேறு மாதிரி நினைக்கிறேன். இந்த ப்ரைஸ் இப்போ நீங்கள் நகை வேண்டிக்கு உங்களுக்கு நகையும் சேர்ந்து வந்திருக்குது. ஆமாம். அதோட ஒரு பெரிய பெருமதியான ஒரு உங்களுக்கு ஏதோ அதிர்ஷ்டம் என்ன சொல்கிறது. ஆமாம், அதிர்ஷ்டம் தான். இவ்வளோ பேருக்குள்ளே உங்களுக்கு வந்திருக்கேன்னீங்க, உங்களுக்கு ஏதோ ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அடிச்சிருக்குது. அதை நினைச்சு என்ன இவ்வளோ கேட்டு நீங்கள் சொல்லுங்கள். நீங்க இவர் இப்போ பிரம்டன்லேருந்து தான் வந்தவரா மொன்ட்ரியால் வேர்க்காக போயிருந்தீங்க நேற்று? ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் இங்கே நகை வாங்க வந்து நீங்கள் தான் நிம்மதல். ஆமாம். வாங்க வரைக்கும் உங்களுக்கு எப்படி ஒரு நினைப்போட வந்தீங்களா, இப்போ அவுடி கிடைக்கும் உங்களுக்கு? இல்லை, யாரோ சொன்னாங்க விஜயா ஜுவல்லரி ரொம்ப நல்ல மாதிரி இருக்கிறது, கொஞ்சம் பேசுவாங்க, நல்ல மாதிரி பேசுவாங்களோ சொன்னாங்கோ, அதுக்கு தான் வந்தேன் இங்கே. அப்போ அப்படி வருமென்ட் ஒரு மென்னப்பட வந்தேன். அப்படி உங்களுக்கு பிடிக்க மாட்டேன் எல்லாருமே. இப்போ நேற்று ஒரு என்ன தெரிஞ்ச ஒரு 500 நின்று போயிடும். 500 திங்க் பண்ண விஷயம் எல்லாருக்கும் தங்களுக்கு வேறு வர மாட்டேன். ஆனால் நீங்கள் அந்த இடத்துல இல்லை, ஆனால் உங்களுக்கு வந்துருக்குது. ஆமாம், நாங்கள் சாட்டர்டே கொஞ்சம் வேலை இருக்கிறது, அதுக்கு தான் நாங்கள் மோன்ட்ரியல் போயிருக்காங்கோ. இல்லைன்னா நாங்களும் வருவேன் நேற்று. ஆனால் அப்போ 11:30 ஃபோன் பண்ணாங்க. ஃபோனில் நான் அப்போ பேசுகிறேன். நாங்கள் குஷி ஆச்சு. லாட்டரி வந்திருக்குது, கார் வந்திருக்குது சொன்னாங்கோ. நாங்கள் குஷி ஆச்சு. இன்னைக்கு 12:00 வரதுக்கு சொன்னாங்க, நாங்கள் வந்தேங்க. சந்தோஷம், வாழ்த்துக்கள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள் ரெண்டு பேருக்கும். அவையோட ஃபேமிலியும் சேர்ந்து வந்திருக்கிறோம். அவுடி காரில் நீங்கள் அவுடி என்ன கார் வச்சுக்கிறீங்க இப்போ? இப்போ இருக்கிறது ஒண்டாய் ஹோண்டா. அவுடி காரோட போறீங்க? இப்போ நாங்கள் அவரோட சேர்ந்து நாங்கள் காரில் ஒரு சின்ன பயணம் கொண்டு போக போகிறோம். அதோட நாங்கள் வேற வேற கதையெல்லாம் பேருந்து பேருந்து கதைப்போம். இங்கே எல்லாம் பார்த்தீங்கன்னா கார், உங்களோட கார் வந்து கொண்டிருக்கு, உங்களுக்கான கார் வந்து கொண்டிருக்கு. ஆமாம். அப்போ அண்ணா இப்போ நீங்கள் பிராம்ப்டன் போறதோ? ஓ, பிராம்ப்டன் போறேன். நீங்கள் இப்போ நகை வாங்கினீங்க நினைக்க, இப்போ நீங்கள் அந்த அப்படி காரன்றதை ஏம் பண்ணி வாங்கினீங்களா, உங்களோட தேவைக்காக பண்ணி வாங்கினீங்களா? நகை நகை இருக்கிறதுக்கு வந்திருந்தாங்கோ, லாட்டரி இருந்து சொன்னாங்கோ. ஆமாம், அப்போ வந்து ஒரு பேங்கிள்ஸ், ரெண்டு பேங்கிள்ஸ் எடுத்திருந்தேன். அப்புறமா
கூப்பன் கொடுத்துட்டாங்க, ஒரு 6-7 கூப்பிட்டு 3000 ரூபாய் ஒன்று, 1000 ரூபாய் 1000 ரூபாய் 3, 100 ரூபாய் ஒன்று, ஒரு 4-5 கொடுத்துட்டாங்க. அங்கே பேரெல்லாம் எழுந்துட்டு அங்கே போட்டுட்டேன். உங்களுக்கு என்ன இது இப்போ அடிச்சிருக்கிறது? லோட்டரி எடுத்துட்டாங்க நேற்று. லோட்டரி, பெரிய லோட்டரி அடிச்சிட்டது. அவன் சரியான ஹாப்பியாக இருந்து கொண்டிருக்கிறான். அவன் பாக்கிய தெரியுது. இப்போ என்னென்ன விஜயலட்சுமி, அதுதான் லக்ஷ்மி சேடி வந்திருக்குது உங்களை. அப்போ நீங்கள் அந்த நகை வாங்கினதில் திருப்தியாக இருந்திருக்குந்தானே உங்களுக்கு? நகை வாங்கினதே திருப்தியாக இருந்தார். ஆமாம், திருப்தியாக நகை வாங்கினதே திருப்தி திருப்தியாக இது பெரும் திருப்தி. ஆமாம், ஓகே. உங்களோட ப்ரைஸ் உங்களுக்கு அப்படி காத்து கொண்டிருக்கு, நீங்கள் போய் எடுங்க. நாங்கள் ஒரு ரைடு ஒன்று போவோம், எப்படி உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படி இல்லைன்றதை கதை பண்ணாங்க. இப்போ என்னென்னா அவைகளுக்கு கொஞ்சம்தான் தமிழ் தெரியுது. இந்தியாவில் இருக்கிறார்கள். ரேண்டமாக ஒரு பர்சன் சொல்லி வந்து எடுத்தவையாம் நகை, பேங்கில் எடுத்த இடத்துல. அதைக்கு எங்கேயோ ஒரு இடத்துல எழுதியிருந்திருக்கு அந்த கார். நேற்று 500 பேர் வெயிட் பண்ணி கொண்டு இருந்தவ, இன்றைக்கு அவைக்கு தான் அது ஹேண்டு கிடைச்சிருக்கு. ஃபேமிலியாக வந்து நல்லா சந்தோஷமாக வந்து நிற்கிறோம். நாங்கள் கார் உடைக்க தான் நான் வேண்டிய எக்ஸ்பீரியன்ஸில் பார்க்கலாம் எங்களால் என்ன நடக்குதுண்டா. இப்போ காரை கிஃப்ட் பண்ண போயினோம். இப்போ பார்த்தீங்கன்னா கார் ஒப்படைக்க போயினோம். பெரிய ஃபேமிலியாகவே வந்திருக்கிறோம். எவ்வளவு சந்தோஷத்தோட இருப்பினம் பண்றது, என்ன மனசுக்குள்ள இருந்து வார்த்தைகளா வெளியில வரையதில்லைன்னு பெறும். அவுடி A3 கொடுக்கையில கொடுக்கப்படுது. அந்த முதலாவது பரிசு யாருக்குன்றது இப்ப நீங்க பாத்திருப்பீங்க. அதுல இருக்கிற அந்த அக்காவுக்கு தான் எப்படி இருக்கும். ஓகே, சந்தோஷம், நல்லா ஹாப்பி 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 ரொம்ப சந்தோஷம். இதுக்கு பிறகு நாங்கள் என்ன பண்ண போறோம்டா? அந்த அவுடிக்காரில் பஸ் டைம் அவங்க போய் ஏறி இருந்து ஒரு ரைடு ஒன்று போக போயினோம். அவையோட நாங்களும் சேர்ந்து போக போகிறோம். அவையோட எக்ஸ்பீரியன்ஸை கேட்போம். இன்னும் ஒரு கவலை என்ன, அவுடிக்கார் பிறந்த விஜயலட்சுமிக்கு லைசன்ஸ் இல்லைன்றா ஒரு சின்ன கவலையாக இருக்குது. ஆனால் விஷயம் என்ன, அந்த அவுடிக்கார் ஆல்ரெடி அவங்களோட கையில் கொடுத்தாச்சு. இனி அவங்களோட சொத்து அது. உண்மையாக சொல்லணுமெண்டா, சரியான ஒரு சந்தோஷத்தோட இருப்பினம் வந்து நினைக்கிறேன். உண்மையிலே இன்னொரு விஷயம் ஒன்று சொல்ல வேண்டாம், அந்த அவுடிக்காரர் அவாக்கு ஓட தெரியாது, அவட்ட இன்னும் லைசன்ஸ் இல்லையாம். அதை யோசிக்கிறார், உண்மையிலேயே கவலையாக இருக்குது. ஆனாலும் அவர் அவாக்கு இன்னும் ஒரு லக்கி என்ன, அவர் ஹஸ்பண்ட் இருக்குது, ஹஸ்பண்ட லைசன்ஸ் இருக்குது. அவரோட பக்கத்தில் இருந்து ஃபன் பண்ணி கொண்டு போக போயினோம். இப்போ நாங்கள் அவளோட ஒரு சின்ன ரைடு ஒன்று போக போகிறோம். மோஸ்ட்லி எங்களோட அவர்கிட்ட ஹஸ்பண்ட் தான் தரப்போகிறார். ஏனெண்டா அவள் கார் ஓட மாட்டான்றதால ஹஸ்பண்டோட நான் கதைச்சு கொண்டு போகிறோம். அதை விட அவாவை மேத்தி கொண்டு கதைச்சு கொண்டு என் ஒரு சும்மா லைட்டை ஒரு சின்ன ரைடு ஒன்று சுற்றிட்டு வரப்போகிறோம். இப்போ முன்னால் விஜயா ஜுவல்லருக்கு முன்னால் தான் கீ கொடுத்துருக்கணும். முதலாவது பெருசு, இனி நாங்கள் ரெண்டாவது பெருசு அன்னையும் பார்த்துட்டோம். மூன்றாவது பெருசு எப்படியும் உங்களுக்கு வேண்ட பேஜில் போடுவினமாக இருந்த மூன்றாவது பெருசு எடுத்தன்றது நீங்கள் வேண்ட பேஜில் போய் விஜயா ஜுவல்லர் என்ற பேஜ் இருக்கோ அந்த பேஜில் போனீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம். ஆயிருந்த மூன்றாவது ப்ரைஸ் கிடைச்சேன். 100 ப்ரைஸ் ஆல்ரெடி கொடுத்துட்டோம். அது நீங்கள் லைவாக அந்த இடத்துல நடந்தது. ஓகே, அவைகள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரும் நிகழ்ச்சி. இதே மாதிரி அடுத்த வரியம் இருக்குது, அது என்னன்றதை பேர்ந்து அடுத்த வரியம் நடக்குது. நாங்கள் அதை பற்றி சொல்கிறோம். அப்படியே நாங்கள் அவையோட காருக்கில் ஏறிட்டு சந்திப்போம். பார்த்தீங்கன்னா அவையல் வந்து அந்த அவுடிக்காரை சுற்றி பார்க்கணும். அவரோட நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்தினேன். நீங்கள் அவைகளுக்கு என்ன முறை சித்தம்மா? அப்ப நீங்களும் அவுடிக்காரர் இல்லாம போவீங்க அவளோட சேர்ந்து. சந்தோஷமா உங்களுக்கு அதுல கிடைச்சது? ரொம்ப சந்தோஷம். சந்தோஷம் வந்தாலும் எப்படி வந்து இந்த இடத்துல அடிக்கிறேன் அக்கா. கங்க்ராச்சுலேஷன் அவுடி வின் பண்ணதுக்கு. இப்ப நாங்க ஒரு இன்னொரு ட்ரை ரவுண்ட் போக போறோம் அவட்ட சித்தப்பாவோட. சித்தப்பாவோட இப்ப நான் என்னண்டா இவங்களுக்கு இப்போ ஃபீல் நல்லா ஃபீல் பண்ண நல்லா சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா இல்லை ஃபேமிலியை வந்து நிற்கிறோம். நாங்கள் இப்போ ரைடு யாரோட போகிறோம் அப்படின்னா காருக்குள்ள அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க. இல்லை அவுடிக்கார் முதல் அவுடிக்கார் உங்கள்கிட்ட இதுதான் பெஸ்ட் ஆகி. ஓகே, அந்த அவுடிக்கார் இந்த மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க, ஒரு லக்ஸரி கார்னு சொல்லுவாங்க அவுடி, அது எப்படி ஃபீல் பண்ணுறாங்கன்றது அவங்களோட போய் நாங்கள் அப்படி கதைச்சிட்டு ஒரு சின்ன ரவுண்ட் ஒன்று அடிச்சு கொண்டு வரப்போகிறோம். நீங்கள் அதுதான் இப்போ அடுத்த கட்டமாக பார்க்க போகிறீங்க. ஓகே, நான் ட்ரைவ் பண்ண சொல்லுவோம். அந்த இடத்துல ஒரு 500 பேர் நினைச்சு கொண்டு வந்தவங்க தினக்கு விழுந்து தினக்கு விழுமுண்டு நீங்கள் வீட்டை நினைங்க. ஆனால் அவங்களும் விழுந்துருக்கேன்னா அதிர்ஷ்டம் உங்களை தேடி வந்துருக்கு. தெரியாமே எதிர்பார்க்காம இந்த அதிர்ஷ்டம் வந்துருக்குது. எனக்கு என்னென்னா அண்ணன் பண்ணும் அண்ணன் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு வயசில் நீங்கள் திங்க் பண்ணீங்க. நானே இவர் தான் மோஸ்ட்லி திங்க் பண்ணிப்பேன். ஒரு வயசுல திங்க் பண்ணிருப்பீங்களா உங்களுக்கு ஒரு இப்படி ஒரு கார் வாங்குவோம் ஒரு ட்ரீம் இருந்தது. அந்த ட்ரீம்ல எடுக்கலாமா? வந்திருக்கு.
நாங்கள் அப்படி ஒரு ரைடு ஒன்று போவோம். ரைடில் அப்படி காருக்கு போயிருக்க அவரோட சின்ன சின்ன கதைகள் காய்ச்சி கொண்டு எப்படி காரில் ஃபீல் பண்ணின மட்டும் அடுத்த கடைசியாக நான் காருக்குள்ள என்னென்ன இந்த அவுடி A3-ல என்னென்ன லைக் இருக்குன்றதையும் உங்களுக்கு நான் காட்டுவேன். நீங்க என்ன அவங்களுக்கு உண்மையிலேயே இது ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு டைம். ஆமா. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்கா? அப்ப நீ அவங்க செமையா ஹாப்பி ஆகுவாங்க. அக்கா அக்கா சரியான ஹாப்பியா இருக்கிறாங்க. வர மாட்டேன் அது ஓகே. ஆனா உங்களுக்கு இந்த கிஃப்ட் கிடைச்சது நான் சந்தோஷப்படுறேன். ஏனென்றா நீங்க லைக் உங்களோட பாக்கிய தெரியுது. நீங்க லைக் ஒரு ஒரு இப்படி நாங்கள் என்ன மாதிரி எங்களை மாதிரி இப்போ நாங்களும் நோமெல்லாம் ஈஸியாக இல்லை. சரியான ஒன்று ரவுண்ட் ஒன்று போவோம். ஆ எனக்கு இருக்க இருக்க ஆசையாக கிடையாது. காருக்குள்ள இப்படி இருப்போம் வீரோடு ஏசியும் பெருதாடு. ஸோ இன்னொரு ரவுண்ட் ஒன்று போயிட்டு வருவோம். எல்லாரும் கார் ஓடுறதுக்காக எல்லாம் லைனில் வெயிட்டு அடி வட்டி ஓட்டிக்கிறேன். கார் கொண்டு போட ஒரே ஓட்ட மாதிரி இருக்கப்போ எல்லாரும் ஃபஸ்ட் டைம் என்ன அதே உங்களுக்கு விஜயலட்சுமி என்ற பேர் வச்சிருக்கு. அதான் விஜயாலயே வந்துடுது. ஜுவல்லர்ஸ் விஜயலட்சுமி. இப்போ புது பட்டன் எல்லாம் நியூ மாடல் ரைட்? நாங்கள் அது எல்லாமே நாங்கள் உங்களுக்கு தனியாக ஒரு காட்டுறோம். அக்கா உள்ள இன்டீரியர் இருக்கா ஒரு சின்ன ஒரு ரிவ்யூ ஒன்று போட்டு வரணும். கப்பாடாருன்ற ஒரு 2 மினிட்ஸில் எப்படி கார் A3 2024 அந்த விஜயா ஜுவல்லரியில் கிடைச்ச கார் எப்படி உள்ளே இருக்குன்றதை பார்க்க போகிறோம். வந்து பார்த்தீங்கன்னா புதுசு 2024 சன்ட்ரோஃப் இருக்கு. வேற லெவலில் சன்ட்ரோஃப் ஒன்று இருக்கு. உள்ள இருக்குதான் அந்த ஃபீலிங்கே தெரியுது. இப்போ ஒரு ரைட் ஒன்று போயிட்டு வந்தோம்னா வேற ஒருத்தனமாக இருக்குது. உண்மையிலேயே அந்த உள்ள நிறைய ஆப்ஷன் இருக்குது. என்னென்ன உள்ள இருக்குன்னு பார்த்தீங்கன்னா எல்லாமே கீ லைக் பட்டனில் தான் இருக்குது. மூவ் பண்ணுறது லைக் பின்னால் போகிறது லைக் எல்லாம் மசாஜ் பண்ணுற சீட் மாதிரி எல்லாமே நிறைய ஆப்ஷன் இருக்குது இந்த காருக்கு. அதை விட டேரிங் கண்ட்ரோல் நான் உண்மையிலேயே அந்த என்ன சொல்றது அந்த சரியான ஹெவி கார் மாதிரி சாஃப்டான மூவ் இந்த மூமெண்ட் பார்த்தீங்கன்னா சரியான சாஃப்டான மூமெண்டாக கிடையாது. அதை விட லாக் பண்ணுற பட்டன் எல்லாமே டிஜிட்டல் மாதிரி. இப்போ இப்பத்தே காலில் நியூ மாடல் அடுத்தது இந்த எண்ணெய் துறக்கிற பட்டன் அப்படின்றது அப்படி தானுங்க. உண்மையிலேயே நான் அந்த உண்மையிலேயே நான் அந்த பெருசாக பிராண்ட் கார்களுக்கு ஆசைப்படுறேன் இல்லை. அதை விட டைப் சி இப்பத்தே கால நியூ மாடல் எல்லா ஃபோனுக்கும் டைப் சி தான் வருது. அதோட டைப் சி பட்டன் வந்திருக்கு. நல்ல ஒரு வடிவான வரித்தனமான ஒரு டிஸ்பிளே ஒன்று தந்துருக்குறாங்க. FM பாருங்க சவுண்ட் குட்டபட்டுங்க. டீடைல்ஸ் அட் marlintravel.ca கண்டிஷன்ஸ் அப்ளை. ஃபார் பீசா லவர்ஸ் ஹூ ஆர் ஷார்ட் ஆன் டைம் அண்ட் இங்க பாருங்க ஸ்டீரிங் இல்ல எல்லா கண்ட்ரோலும் இருக்கு. இங்க தான் இஸ் ரெடி when you are walk in. FM அதோட பட்டன் பாத்தீங்கன்னா உள்ள இன்டீரியர் ஃபுல்லா வேற லெவல். அடுத்தது அந்த பழைய மாடல் கியர் இல்ல எல்லாம் சுவிட்ச் பட்டன்ல இருக்குது. சன்ரூஃப் பாத்தீங்கன்னா பட்டன் அமைத்து விட்டா சன்ரூஃப் தண்டவாளி மூடும். சோ பிறந்த ஒன்று மேலே இருந்து பார்த்துக்கொண்டு வருத்தனமாக ஓடிக்கொண்டிருக்கலாம். கார் மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா வேறு லெவல். அப்படி ஒரு பார்க்கொண்ட போடும்